அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம். தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு பகவான் என்பவர் வேறு. இருவரும் ஒருவர் அல்ல. சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றியிருக்கிறார்கள். அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளையும் செய்கிறார்கள். குருவுக்கு அணிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள். கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது? அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம், அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன? அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன? நம்மில் பெரும்பாலானோர் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானும் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஞானகுரு, மற்றொருவர் நவகிரக குரு. இதன் காரணமாக கோயில்களில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவதற்காக பரிகாரம் செய்வதற்கு என்று நினைத்து தட்சிணாமூர்த்தி முன் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் உண்மையான குரு முன் வழிபட செல்பவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. இதன் காரணமாக குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சிணாமூர்த்தி முன் செய்து வருகிறார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்ற ஸ்லோகத்தில் குரு என்ற வார்த்தைக்கு தட்சிணாமூர்த்தி என்று அர்த்தம். குரு என குறிப்பிடுவதால் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஆலங்குடியில் குரு பகவானுக்குரிய கோவிலும் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் பிரபலமடைந்து இருப்பதால் இருவரும் ஒன்று என்று எண்ணம் எழுந்துள்ளது. நவகிரகங்கள் என்பது இறைவன் இட்ட கட்டளையை கடமையை செய்யக்கூடிய 9 கோள்கள். அவற்றில் ஒருவர்தான் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி. இரண்டு தெய்வங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? தட்சிணாமூர்த்தி என்பவர் யார், எப்படி இருப்பார்? சிவன் கோவிலில் தென்முகம் பார்த்து அருள் பாலிப்பவர் தட்சிணாமூர்த்தி. இவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு. அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை. அதனால் அவர் வெண்ணிற ஆடையில் அருள் பாலிப்பார். ஸ்வேதாம்பரதரம் ஸ்வேதம் என வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள். சிவபெருமானின் ரூபம். சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமத்தை உபதேசிக்கும் குருவின் உருவமாக தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடியவர். இவரை ஞானகுரு அல்லது ஆதிகுரு என்றே அழைக்கிறார்கள். ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தி முன் நாம் தியானத்தில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். அதே சமயம் ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு வியாழக்கிழமைதான் உகந்தது என்று இல்லை. எந்த கிழமையானாலும் அவருக்கு உகந்தது. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம். இவரே சிவம். தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவகுரு. தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து 4 மறைகளோடு 6 அங்கங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற 4 பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்களில் ஒருவர். சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர். சரி, குரு என்பவர் யார், எப்படி இருப்பார்? நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு திசை நோக்கி விற்றிருப்பார். இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள். அதே போல அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் கொண்டை கடலை. இவருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றுவதும் கொண்டை கடலை மாலை அணிவிப்பதும் உகந்தது. குரு என்பவர் இந்திரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக, அதாவது ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர். குரு பகவான் என்பவர் கிரக வடிவம், வியாழன்கோள். இவரே பிரகஸ்பதி, பிரம்மகுமாரர். குரு என்பவர் அதிகாரி, தேவகுரு. குரு பகவான் நவகோள்களில் குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன்ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து உயிர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். குரு என்பவர் 9 கோள் தேவதைகளில் 5 இடத்தில் அங்கம் வகிப்பவர். குருவோ உதயம், அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர். இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த 2 தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்து கொண்டு அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியில்லை. எனவே குரு வாரத்தில் இருந்தாவது தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக, சிவகுருவாக வழிபடுங்கள். குரு பகவானை குருவாக வழிபடுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம். தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு பகவான்